புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் பட்ஜெட் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பட்ஜெட்டிற்கு ஒன்றிய அரசு இதுவரை அனுமதி வழங்காத நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு முழு பட்ஜெட்டையும் தாக்கல் செய்யாததை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியோட வளர்ச்சிக்கு கோசம் தொடர்ந்து அவங்க வந்து டெல்லிக்கு போய் நம்மளுக்கு நிதி கேட்டு வாங்கிட்டு வராங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவங்க போய் அரசியல் தான் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க ஒழிய இது வரைக்கும் கேட்கல. கடந்த ஆண்டு கொடுத்த 1874 இந்த வருஷம் 1724 குறைச்சி 150 கோடி குறைச்சி மத்திய அரசு கிராண்டில் பணம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடைய திட்ட பங்களிப்பு எதுவுமே இல்லாமல் போயிடுது மாநிலத்துக்கு. தொடர்ந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு காரணம் நம்மளோட புதுச்சேரியோடைய முதலமைச்சரை வந்து பிரதமர் சந்திக்காத இருக்காரு. பிரதமரை சந்திச்சா பணம் வந்து சேர்ந்துடும் சொன்னாங்க. பிஜேபி இருக்கிறவங்க கூட்டு பொறுப்பா இருந்தா கூட அவங்க கழிச்சுக்கினாங்க. அவங்க சொன்ன காரணம் வந்து நம்ம சிஎம் போய் பிரதமரை சந்திக்கல அப்படின்னு இப்ப போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்கினாருன்ற செய்தி இல்ல. புதுச்சேரிக்கு போதிய நிதியை பெற்றுத்தராமல் மாநில வளர்ச்சிக்கு தடையாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் ஆளுநர் உடனடியாக பதவி விலக கோரி எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் போன்று பாஜக கூட்டணியில் இருந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.